இந்த பொம்பளை சிஎம் வீட்டு வேலைக்காரி இல்ல? ஆமாங்க ஆமாங்க. ஏம்மா கண்ணம்மா வணக்கம்ங்க. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேங்க. நல்லா புல்லு வளையுத. ஏதோ சிஎம் வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? இந்த சின்ன வயசுல புருஷனை சாகடிச்சு ஆண்டவன் உனக்கு அநியாயம் பண்ணிட்டான். ஏய் எந்திரே. என்ன அப்படி பாக்குற எந்திரே? சிஎம் வீட்டுல வேலை செய்யற உனக்கு இந்த இடத்துல என்ன வேலை? என்ன சாமி நீங்க சொல்றீங்க? ஏண்டி எங்க ஆபீஸ் ரூம்ல இருந்து என்ன திருடிட்டு வந்த நீ? தெரியாத நீ. ஆமா நீ தான். நீ தான். ஏய் என்னடா தகராறு? நம்ம கோட்டர்ஸ்ல நுழைஞ்சு ஏதோ எடுத்துட்டு வந்து இங்க புல்ல எடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு ஒண்ணு தெரியாது சாமி. வாய மூடுங்க. நமக்கு சம்பந்தம் இல்லாத பொம்பள நம்ம ஆபீஸ்க்குள்ள எதுக்கு வரணும்? வந்தா சார் அப்ப எங்க கண்ணால பார்த்தோம் சார். இதோ இங்கே சோதனை போடலாம். நாங்க கண்ணியமான இடத்துல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டோம். யார் மேலயும் கலங்க சுமத்த மாட்டோம். நாம பேக்ரவுண்ட் சொல்லி தேர்தல ஜெயிச்சோம். பேக்ரவுண்ட் இல்லாம பேசவே மாட்டோம். பாருங்க இத பாருங்க. இப்ப என்ன சொல்றீங்க? இவ இங்க வந்தது புல்ல இருக்கிறதுக்காக இல்ல, நடிச்சு நம்ம ஃபைல எடுத்துட்டு போய் சிஎம் க்கு கொடுக்கிறதுக்காக. சாமி கூலி வேலை செய்றவனா உங்க பெரிய மனுஷங்க தகராறுல என்ன இழுக்காதீங்க சாமி. எனக்கு ஒண்ணு தெரியாது சாமி. கண்ணு முன்னால பாக்கலாம் தெரியாதுங்கிற என்ன? சத்தியமா சாமி என் புள்ள மேல ஆணையா சொல்றேன் சாமி. எனக்கு ஒண்ணு தெரியாது சாமி. இந்த விஷயத்த நாம இதோட விட கூடாது. சிஎம் இந்த வேலைக்காரிய வச்சு செய்யற திருட்டு வேலையை அசம்பிளியில வெளியாக்குறேன். அது மட்டும் இல்ல சென்ட்ரல் கூட தெரியப்படுத்துறேன். அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு பாக்கலாம். இங்க நடந்ததை மக்களுக்கு எல்லாம் சொல்லுங்க. அறிவிக்கட்ட கழுதுங்களே அத்து. எங்களை கழுதங்கறியா? நாங்க புரட்சிக்காரங்க இல்ல, தீவிரவாதிங்க இல்ல, கலாட்டா செய்யற சமூக விரோதிகளும் இல்ல. நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னு உங்களுக்கு தெரியும். நீங்க என்ன செஞ்சீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அத உங்க வாயால நீங்க சொல்ற வரையில எங்க வாயால எதுவும் பேச மாட்டோம். அசம்பிளி நடக்காம இருக்கிறதுக்கு அந்த ஜேபி போட திட்டாது. இதுல எங்க தப்பு இல்ல, அந்த வேலைக்காரர் தப்பு இல்ல. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கை கொடுங்க. பெரியவர்கிட்ட சொல்லி நான் ஏற்பாடு பண்றேன். இல்லங்க, இவங்க நாகப்பாம் மாதிரி ஆளுங்க. சாவடிச்சா நாக தேவதையாகி மக்களோட அனுதாபத்தை பெறுவாங்க. உயிரோடு இருந்தா அந்த மக்களையே கடிச்சிருவாங்க. அதனால இவங்க பல்ல பிடுங்கி விஷத்தை கக்க வைக்கணும். நீங்க செஞ்ச தப்பை எப்படி திருத்திக்கணும்னு நான் சொல்றேன். இதோ இந்த பேப்பர்ல நடந்ததெல்லாம் எழுதி தப்ப ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடுங்க. மறுபடியும் அதிகாரத்துக்கு வர்றதுக்காக இந்த மாதிரி அப்பாவிங்களை அரசியல் குழியில தள்ளீங்க. உங்களையும் உங்க அரசியலையும் நடுவீதியில கொடும்பாவி கட்டி இழுத்து கொளுத்திருவோம். உங்க ஜேபி கிட்ட சொல்லுங்க. சாந்தியே இஸ்ரே சை, தீவிரவாதிகளை ஆதரிக்கும் லட்சணம். சாந்தியே இஸ்ரே சை, சாந்தியே இஸ்ரே சை, சாந்தியே இஸ்ரே சை. திஸ் இஸ் டூ மச். யாரோ எம்எல்ஏ எங்க அடிச்சதுக்கு இங்க எங்க லெக்சரர நான் சஸ்பெண்ட் பண்றதா? யாரோ என்ன ஜேபி சார் இந்த காலேஜுக்கு மெயின் டோனர். நீங்க அவங்களை சஸ்பெண்ட் பண்றீங்களா இல்லையா? இம்பாசிபிள். அப்படினா காலேஜ் நடக்கறது இம்பாசிபிள். வாங்கடா. சாந்தி 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 சாந்தி. கிளாஸ் போக வேண்டாம் சொல்லுமா? ஸ்டூடண்ட்ஸ் நவ நீங்க பாடம் சொல்ல தேவையில்லை. லீடர் காலேஜ் ஜேபியோட எம்எல்ஏங்களை அடிச்ச அந்த ரவுடிகளுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இருக்கு. அந்த அநியாயத்துக்கு நீங்க தான் எங்களுக்கு இப்ப பதில் சொல்லணும். அவங்களால ஜேபியோட எம்எல்ஏங்களுக்கு நடந்த அக்கிரமத்துக்கு வருந்தி மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் நீங்க எங்க கிளாஸ்க்கு வர தேவையே இல்லை.